எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியது சொப்பன வராகி வஷ்யம் என்று சொல்லக்கூடிய குறி சொல்ல பயன்படுத்தக்கூடிய வஷ்ய முறையும் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான தீர்வை நாம் அறிந்து கொள்ள பயன்படக்கூடிய அருமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வராகி தேவி, அன்னை பராசக்தியின் படைத்தளபதி வராகி, வராகிக்காரனோடு வாதிடாதே அப்படிங்கிற ஒரு வாய்மொழியும் இருக்கிறது. வராகி தாயை நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் போரிடுவதற்கு செல்லும் முன் வணங்கிவிட்டு சென்றதற்குரிய குறிப்புகள் இருக்கிறது. வராகியை வணங்குபவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது, மற்றும் வராகியை வணங்குபவர்களை எவர் ஒருவர் பகைத்தாலும் துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு தாய் தீவினை செய்கிறாள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வராகியினுடைய ரூபங்களில் சொப்பன வராகி என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் மிக முக்கியமானது. இந்த தாயினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொப்பனம் அப்படின்னா கனவுன்னு அர்த்தம். இந்த தாயினுடைய மூல மந்திரத்தை முறையாக நீங்கள் சித்தி செய்து வைத்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாயானவள் சொப்பனத்தில் வந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை அளித்து அந்த பிரச்சனையை அடியோடு நீக்குவாள் அப்படின்னுட்டு மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த மந்திரம் சித்தர்களால் அருளப்பட்டது, மிக மிக சக்தி வாய்ந்தது. அதுக்கு முன்னாடி இந்த தாயினுடைய திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி என்று சொல்லப்படுகிறது. பஞ்சமி திதி என்று தாயை நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றி சிகப்பு நூல் திரி போட்டு ரெண்டு விளக்குகளில் ஏற்றி வைத்து தாயை மனதோடு நாம் நிறுத்தி அன்னையை மனமுருகி வேண்டி கொண்டால் விரும்பியது யாவையும் நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லுது மாந்திரீக சாஸ்திரம். இந்த வாராகியினுடைய திருக்கோவில் பல இடங்களில் இப்போ பார்க்க முடியுது. சில இடங்களில் இந்த வராகியினுடைய திருக்கோயில் இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் கவலை வேண்டாம், வீட்டிலே வராகியினுடைய பிரதிஷ்டை செய்யலாம். சில நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, வராகி பிரதிஷ்டை வீட்டில் செய்யலாமா, வராகி அம்மனின் புகைப்படம் வைக்கலாமா, வராகி அம்மனினுடைய திருவுருவச் சிலை வைக்கலாமா அப்படின்ட்டு. இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் எந்த சிலை வேண்டுமானாலும் வைக்கலாம், அது கட்டை விரல் அளவிற்கு இருந்தால் போதும். கட்டை விரல் அளவுக்கு மேலுள்ள சிலைகளை நாம் வைக்கும் பொழுது அதற்குரிய பூஜை அனுஷ்டானங்களை முறையாக செய்ய வேண்டும், அபிஷேகங்களை செய்ய வேண்டும், அந்தந்த நேரத்திற்குரிய பூஜைகளை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த கட்டை விரல் சைஸுக்கு சின்ன சிலை, எந்த சிலையாக இருக்கட்டும், முருகன் சிலை, விநாயகரின் சிலை, வராகி சிலை, லக்ஷ்மி சிலை என்று எந்த சிலையாக இருந்தாலும் உங்களுடைய கட்டை விரல் சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான முறையான அபிஷேகங்கள் பூஜாகள் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் சார் நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்குறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அவசர காலமாகிவிட்டது. பூஜைக்கென்று தனியாக நேரம் ஒதுக்கி வழிபாடு செய்யக்கூடிய அந்த காலங்கள் குறைந்து விட்டது. அதனால் கிடைக்கும்போது, சார் நாங்கள் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சிரத்தையோடு வணங்குவோம், பஞ்சமி திதியில் வணங்குவோம், அதே மாதிரி ராகு காலத்தில் வணங்குவோம் அப்படி சொல்கிறவங்க, வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் நாங்கள் தாயை வணங்க போகிறோம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் கட்டவிரல் சைஸுக்கு உரிய சிலை வாங்கி வச்சுக்கலாம். தாராளமாக ஒரு தட்டில் வாங்கி வச்சுட்டு, ஏன்னா சிலையை வெறும் தரையில் வைக்கக்கூடாது, ஒரு தட்டு மாதிரி சின்ன தட்டு வாங்கி வச்சுட்டு அந்த தட்டு மேலே தாயை வச்சு முறையாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், நல்ல பலன் கிடைக்கும்.
தாயினுடைய புகைப்படத்தையும் வீட்டில் வைக்கலாம். ஏன்னா வராகி தாயின் புகைப்படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தாயானவள் சாந்தரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். வராகி அம்மனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித உடலும் பன்றி முகமும் கொண்டு தோற்றமளிப்பாள். இந்த தாயை பார்க்கும்போதே நமக்கு பயம் வராது, ஏன்னா வராகி உக்ர ரூபம்தான். இருந்தாலும் அந்த தாயை நாம் பார்க்கும்போது ஒரு மனதிற்கு ஒரு அமைதி, மனதிற்கு ஒரு சாந்தி தான் கிடைக்குமே தவிர பயமோ அல்லது வேறு மாதிரியான உணர்வுகளோ, அச்ச உணர்வுகளோ கண்டிப்பாலும் ஏற்படாது. அப்படி இருக்கிறச்சே தாயினுடைய புகைப்படத்தை நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு பிரதிஷ்டை செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி நீங்கள் புகைப்படம் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சிலை வைக்கிற மாதிரி இருந்தால் சிலை வச்சுட்டு சிரத்தையோடு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சிலை தான் வைக்கிறீங்க, ஸோ பூஜா விதிகள் ரொம்ப கடுமையாக இருக்காது, எப்பயும் போல் வழிபாடு செஞ்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த தாயினுடைய வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கு ஆகிறது. அதில் இந்த சொப்பன வராகியினுடைய வேலை நான் முன்னாடியே சொன்னேன், கனவில் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வினை சொல்வது அல்லது மற்றவர்களினுடைய பிரச்சனைக்கான தீர்வினை தாயானவள் சொல்லுவாள். இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன், மிக சக்தி வாய்ந்த மந்திரம், வலிமை பொருந்திய மந்திரம். இந்த மந்திரம் சொப்பன வராகியை உங்களுக்கு வசியமாக்கும். இந்த மந்திரம் என்னன்னு நான் சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓம் க்ளீம் உன் மத்த பைரவி வராகி சொப்னம் ட ட ஹும்பட் சிவா. இதுதான், இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் க்ளீம் உன் மத்த பைரவி வராகி சொப்னம் ட ட ஹும்பட் சிவா. இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் க்ளீம் உன் மத்த பைரவி வராஹி சொப்னம் ட ட ஹும்பட் ஸ்வாஹா. இதுதான் வந்து அந்த வராஹி தாயினுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளன்று தொடங்க வேண்டும். தினமும் 1008 உருவு வீதம், நீங்கள் 30 தினங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒரே முறையாக சிரத்தையோடு 22,000 முறை சொல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு வசியமாகும். இந்த மந்திரத்தினுடைய துணையால் தாய் வராகியும் உங்களுக்கு வசியமாவாள். ஆனால் ஒரே நேரத்தில் 22,000 முறை மந்திரத்தை ஜபிப்பது என்பது சிரமமான ஒரு விஷயம் என்பதால் நாம் அதை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி தினமும் 1008 என்ற எண்ணிக்கையில் 30 தினங்கள் சொன்னீர்கள் என்றால் சித்தியாகும். தினசரி நீங்கள் பூஜை பதார்த்தங்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை நாள் வச்சுக்கலாம், அமாவாசை வைக்கலாம். அந்த இடையில் வரக்கூடிய 30 நாட்களுக்கு இடையில் வரக்கூடிய விசேஷ தினங்களில் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். நைவேத்தியம் வைக்கிற மாதிரி இருந்தால் தோல் எடுக்காத உளுந்தல் செய்யப்பட்ட வடை, தயிர் சாதம், பால், பழம், அதே மாதிரி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மிளகு சேர்த்த தயிர் சாதம், இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்கள் கைக்கு என்ன இருக்கோ, இல்லை சார் எனக்கு எதுவுமே முடியல சார்னா ஒரு டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அதில் வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் கூட நீங்கள் வச்சு தாயை பிரதிஷ்டை பண்ணலாம். உங்கள் கைக்கு உண்டானதை வச்சு தாயை வழிபாடு செய்யுங்க. இந்த சித்தி முடிந்தவுடன் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த சமயத்தில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிய பிறகு நீங்கள் நீங்கள் படுத்து உறங்குனீங்கன்னா தாய் கனவில் வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை அழகாக உங்களுக்கு சொல்லுவாள். நீங்கள் அழகாக அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இது மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தலாம். சார் என்னோடய ரிலேஷன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு எப்படி சார் நம்ம சொல்யூஷன் சொல்கிறது, அவங்க உடம்பு சுகமாகுமா, கடன் வாங்கிட்டாங்க, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்ன, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பண்ணலாமா, இப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இதை பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் செய்யலாம். இதை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இடையிலே பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீட்டு காலங்களிலே பூஜை தடைபட்டால் 3-5 நாட்கள் பூஜையை ஒதுக்கி வைத்துவிட்டு பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், விட்ட நாள்லேருந்து கண்டினியூ பண்ணலாம்.
ஆனால் ஆண்களுக்கு அந்த ஒரு விதிவிலக்கு மாந்திரீக சாஸ்திரத்தில் கொடுப்பதில்லை. இந்த விரதத்தை புரியும் பொழுது மது, மாமிசம், மங்கை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இடையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தினால பூஜை தடப்பட்டுருச்சுன்னா தாய சிரத்தையோடு வணங்கிட்டு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து வளர்பிற வெள்ளிக்கிழமை பார்த்து தாயை வந்து மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து விரதத்தை தொடங்கலாம். மிக சக்தி வாய்ந்த மந்திரம், எளிமையான மந்திரம், அனைவரும் செய்து சித்தினை செய்யலாம். ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு மந்திரத்தை சித்தி செய்கிறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த சித்தியானது நடைபெறும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 3-6 இந்த டைமில் நீங்கள் மந்திரத்தை சொல்கிறபடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா பவர் அதிக மந்திரத்துக்கு. ரெண்டாவது, மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது ருத்ராட்சமோ ஸ்படிகமணி மாலையோ துளசி மாலையோ வச்சுட்டு நீங்கள் ஜபம் செய்கிறது சீக்கிரமாக சித்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது. மூணாவது, மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் மலை நெல்லி என்று சொல்லுவார்கள், அதை சில பேர் பெரிய நெல்லி என்று சொல்லுவார்கள், இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விரத காலங்களில் ஒரு வேளை உணவை தவிர்த்து நீங்கள் பூஜைகளை செய்வது என்பது சீக்கிரமாக உங்களுக்கு சித்தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முடிந்த அளவிற்கு மன தூய்மையோடு இந்த மந்திர உச்சடனங்களை செய்யும் பட்சத்திலே விரைவான முறையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதிலே ஐயம் எதுவுமே இல்லை. அனைவரும் செய்து நல்ல பலனினை அடையுங்கள், அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.